ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஹேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்டான கூல்ட்ரிங்க் பாட்டிலை வச்சுட்டு ஒரு அருமையான ப்ராடக்ட் தயாரிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் போர்ஷன் மட்டும் தான் தேவைப்படும், அதனால் வந்து நான் சென்டர் போர்ஷன் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி முடித்தாச்சு. தென் வந்துட்டு இதில் உள்ள பீசர்லாம் நான் வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சார்ட் பேப்பரை நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் அந்த அப்ளை பண்ண ஃபெவிகால் வந்து கையில் வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சார்ட் பேப்பரை நம்ம நெக்ஸ்ட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. தென் வந்து டாப் போர்ஷனை வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறோம். ஒட்டியாச்சு. தென் வந்துட்டு நமக்கு அந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக கலர் டைப் யூஸ் பண்ணி அதை நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். கலர் டைப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நீட் லுக்காக கிடைக்கும், அதனால் வந்து கலர் டைப் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கார்ட்போர்ட்ஸு நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டு ரெண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். இதை வந்துட்டு நான் பாட்டம் போர்ஷனில் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி முடிச்சாச்சு. தென் வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டு எட்ஜஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சார்ட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பாட்டம் போர்ஷனில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி முடித்த பிறகு எட்ஜஸை வந்துட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஜாயின்லேயும் வந்துட்டு இதே மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி கலர் டேப் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ வந்து அருமையாக வந்து பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.